கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்களை உங்கள் யாவரையும் இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவதை குறித்து உங்கள் கடிதங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டு அது நிமித்தம் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த விடுமுறை தினங்களை இந்த நாட்களை கர்த்தருக்குள்ள புரோஜனம் பயன்படுத்தி கொள்ள நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வெளியில் பைபிள் பாடங்களை படித்து உங்கள் வேத அறிவை வளர்த்து கொள்ளவும் மிகவும் பிரயோஜனமான பாடங்கள் அவைகளை நீங்கள் வாங்கி கேட்டு படித்து பயன்பெறும்படியாக உங்களுடைய அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற ஆங்கில இதழும் கிருபகுள்ள வார்த்தை என்ற தமிழ் மாத இதழும் எங்களிடம் உண்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் நல்லது மாணவர்களே இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து படிக்கின்ற பரிணாமமா படைப்பா என்ற பாடத்திலிருந்து பதினெட்டாவது பாடமாக காயின் மற்றும் ஆவேளை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம் எப்பொழுதும் போல நோட்டு மற்றும் பேனாவோடு அமர்ந்து இந்த பாடங்களை குறிப்பிடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படி அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலாரதிஜி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஏஞ்சல் இயக்குனருமான போதகர் இளமோன் ராஜா அவர்கள் மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே படைப்பா பரிணாமமா என்று பைபிளினுடைய தொடக்க நூலாகிய ஆதியாகமத்திலிருந்து தொடர் பாடத்தை படித்துக்கொண்டே வருகிறோம் இன்றைக்கு காயின் ஆபேலை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக காயின் ஆபேலை பற்றி படிக்கும் பொழுது இதுவரை படித்ததை ஒரு ரெண்டு மூன்று குறிப்புகளாக சொல்லுவோமே என்றால் கீழ்படிந்தால் வாழ்க்கை ஓபே அண்ட் என்ஜாய் த லைஃப் ஓபே பிரிங்ஸ் த டெத் கீழ்படியாமை மரணத்தை கொண்டு வருகிறது என்பதை இதுவரைக்கும் நாம் படித்திருந்தோம் மரணம் சோகம் வேதனை கடவுளை விட்ட அந்நியமாதல் சிதைவு இயற்கை சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் சிதைவு இவை எல்லாவற்றையும் நாம் தொடக்க நூலை பற்றி இத்தனை பாடங்களாக படித்துக்கொண்டே வந்தோம் பாவத்திலிருந்து மீட்பது பாவத்திலிருந்து விடுதலை இது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது மனிதன் கீழ்படியாமையினாலே பாவம் செய்ததினாலே மனுக்கோலத்திற்கு தண்டனை வந்தது அதிலிருந்து விடுதலை அடையும்படியாக தேவன் ஒரு திட்டம் வைத்தார் இது மனிதனுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்கிறது ஆம் இந்த பூமியில் வாழ்ந்து மறிப்பதோட அல்ல அதை தாண்டியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது ஆதி ஆகவம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் பெற்றேன் என்றாள் ஆதாமும் ஏவானும் தேவனுடைய திட்டத்தை மீறி நடந்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டுக் கொண்டார்கள் தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் தேவனுடைய திட்டம் என்பது பெண்ணுடைய வித்தானது சாத்தானுடைய தலையை நெசுக்குவார் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அதுதான் பாவ விடுதலையின் திட்டம் பிளான் சால்வேஷன் என்று மீட்பின் திட்டம் மனு குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மோட்சத்திற்கு கொண்டு செல்வதற்காக கடவுள் வைத்த திட்டத்தை பற்றி வேதம் பேசுகிறது சரி இதற்கும் ஆதியாம நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திற்கும் என்ன தொடர்பு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்றால் காயின் என்ற ஒரு ஆண் மகவை அவள் பெற்றெடுத்தாள் அப்ப அவர் சொல்றாரு சாத்தான பார்த்து நீ இந்த பெண்ணின் மூலமா ஏமாத்தி மனிதனுடைய வாழ்க்கையில மரணத்தை நீ கொண்டு வந்ததுனால மரணம் இல்லாமல் ஆக்குவதற்கும் உனக்கு மரணம் என்ற தண்டனையை உன்னை அழிவு என்ற தண்டனை உனக்கு கொடுப்பதற்கும் பெண்ணின் வயிற்றிலே உருவாகின்ற கருவின் மூலமாகவே அவரில் ஒருவர் வந்து உனக்கு தண்டனை கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார் பரமபிதா அப்ப இவர்கள் பாவம் செய்து விரட்டப்பட்டு தண்டனை பெற்றிருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமுள்ளவர்களாக இருந்தபடியாலே இருவரும் கூடி வாழ்ந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் இது அவள் வித்தின் மூலமாக சாத்தானே உன் தலை நசுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது அதனுடைய விளைவு மனிதன் சாத்தானாலே பாவத்திலே சிக்கி கொண்டான் அல்லவா கீழ்படியாமையினாலே சுய தீர்மானத்தினாலே அவன் திரும்பி வரும் அவனுக்கு மீட்புக்கான வழிக்கு இங்கே தொடக்கம் ஆரம்பமாகிறது. இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது தன் மனைவியுடன் அவன் வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்ப இவள் கருவுற்று பிள்ளையை பெற்றெடுத்தாள் அப்ப கடவுளுடைய வாக்குத்தத்தை இவர்கள் நம்பினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். இரண்டாவது வசனத்தை கவனிக்கலாம் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானால் காயின் நிலத்தை பயிரிடறவன் ஆனால் காயினை பெறும் பொழுது ஏவாளுக்கு மகிழ்ச்சி ஒரு மனிதன் பிறந்தான் என்று மகிழ்ச்சி அடைகிறார் இப்பொழுது அடுத்த பிள்ளை அவள் பெறுகிறாள் பெயர் வைக்கிறாள் அவனுக்கு ஏபேல் அப்படின்னா வேப்பர் வேன்டி அப்படின்னு அர்த்தம் ஆபேல் என்றால் காற்று ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற ஒரு அர்த்தத்தில் அவள் வைக்கின்றாள் என்ன காரணத்தினாலோ அவள் ஒரு தீர்க்க தரிசியை போல இந்த பிள்ளையினுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று நினைத்தாலோ தெரியவில்லை அந்த பெயர் சூடும் பொழுதே மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அல்ல என்பதை அவள் மனதில் கொண்டிருக்க கூடும் என்று என்ன கொண்டுகிறது இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை ஆனால் இந்த பெயரின் அர்த்தத்தின் மூலமாக இப்படி ஒரு சிந்தனை உண்டாகிறது சரி காயின் அவங்க அப்பா செய்த வேலையாகிய நிலத்தை பண்படுத்தி விவசாயியாக மாறுகிறான் மூத்தவன் இளையவனோ ஆடுகளை மேய்க்கிறவனாக அவன் மாறுகிறான் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது வரலாற்று பூர்வமான ஜியலாஜிக்கலா புவியியல் ரீதியாக பூகோள ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் சொல்றார்கள் காயினும் ஆபேலும் வாழ்ந்த காலத்திலே ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த பூமியிலே இருந்தார்கள் அதாவது அவங்க வாழ்நாள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் காலத்தில உலக வரலாற்றை தேடி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் பேர் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆதியாகவும் நாலாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையிற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது இங்கே கடவுளை தொழுது கொள்கிற பழக்கம் ஆதி மனிதன் முதல் இருந்ததாக வேதம் இங்கே அடையாளம் காட்டுகின்றது கடவுளை தேடி வர்றவங்க ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக பைபிள் ஒன்றை சொல்லுகிறது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி நீங்கள் பைபிளை நம்புகிறவர்களாயிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி கடவுள் என்ற ஒருவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அந்த அவருடைய விருப்பத்திற்கு மனிதன் கீழ்ப்படிய தொடங்கினான் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிறது ஒன்று நம்பும் பொழுது செய்யறப்ப ஆராதனை செய்யறப்ப தொழுகை செய்யறப்ப சாமி கும்பிட போனா என்ன வார்த்தையிலையும் அதை சொல்லிக்கொள்ளலாம் சரியா பூசையோ சாமி கும்புறதோ வேண்டுதலோ கடவுள் காரியம் அப்படின்னு ஒன்னு ஈடுபட போனா அவர் மனிதன என்ன எப்படி அவருக்கு அந்த தொழுகை செய்ய சொல்றாரு ஆராதனை செய்ய சொல்றாரு பூசை செய்ய சொல்றாரு அவரை கும்பிட சொல்றாருன்னு அவர்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டு செய்யவில்லை என்றால் நாம என்னதான் கடவுள் பேர சொல்லி விரத இருந்து வேண்டிக்கிட்டு நோன்பு இருந்து என்ன செஞ்சாலும் சரிங்க அவர் அதை புறக்கணிப்பார் என்பதை இந்த பாடம் நமக்கு தெளிவாக பேசுகிறது ஸோ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே ஆன்மீகவாதிகளே நம் ஆத்துமா வாழ்ந்திருக்கும்படியாக ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய விரும்புகிற மக்களே ஆவிக்குரியவர்களே தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளவர்களே ஆன்மீகவாதிகளே அடிமனதில் எழுதி வைத்துக் கொள்வோம் தொடக்க நூல் ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறது கடவுளை நீ தேடுவாயானால் கடவுளை கும்பிடுகிற பழக்கம் உனக்கு இருக்கிறதே என்றால் அதில் விருப்பம் இருக்கிறதே என்றால் அவரை அவர் சொன்ன வழியில்தான் நாம் கும்பிட வேண்டும் நாம் நம் விருப்பத்திற்கு முடிவெடுக்க அவர் அனுமதிக்கவில்லை என்பதை நான் பதிய வைக்க விரும்புகிறேன் சரி இங்கே கவனிப்போம் ரெண்டு பேருக்குமே கடவுளை கும்புறதுன்றது முதல் முறை இங்கே காயினுக்காக ஒரு பலி என்ற ஒரு நிலையை கடவுள் இங்கே அடையாளம் காட்டுகிறார் காயினுடைய பலி செலுத்த வருகிறான் காணிக்க கொடுக்க வருகிறான் எப்படியோ ஒன்று அது அவனிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அவன் கொண்டு வருகிறான் அது ஒரு நிலை ஆனால் கடவுளை கும்பிட போறோம்னா கடவுளை கும்பிட போறோம் அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க நானு இன்னொரு தரை கும்பிட போறேன் எதுக்கு அவரை கும்பிடணும் அவருக்கு நன்றி சொல்லணும் அவரை சந்தோஷப்படுத்தணும் ஏதோ ஒன்று காரியம் அல்லவா அப்ப இது அவர் சம்பந்தப்பட்டது அவரை கடவுள் என்று அழைக்கிறேன் அவரை நாம் படைத்தவர் என்று நம்புகிறோம் அவருக்குன்னு ஒண்ணு செய்யறப்ப அவர் விரும்புகிறபடி செய்ய காயின் கவனம் செலுத்தவில்லை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்து இந்த வசனத்தை பார்த்தா நியூ ஆட்டிடியூடு ஃபார் காயின் காயினுக்கு ஒரு புதிய மனோபாவம் மனோநிலை இருந்ததை அல்லது அணுகுமுறை இருந்ததை நம்மாலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நன்றாக அப்படின்னே சொல்லலாம் கடவுள் காயினோடும் அவன் கொண்டு வந்த பலியோடும் திருப்தி படவில்லை அதிருப்தி அடைந்தார் என்பதை இந்த காயின் ஆபேல் பிறந்ததிலிருந்து அவர்கள் செய்து கொண்ட வந்த காரியம் குறிப்பாக அவரை கும்பிட போன விஷயத்துல அவர்கிட்ட வேண்டுதல் செய்ய போன விஷயத்துல அவரை ஆராதனை அல்லது தொழுகை செய்ய போன விஷயத்துல காயின் கடவுளை வருத்தப்படுத்தி இருக்கிறார் ஒரே ஒரு நிமிடம் நின்று ஒரு கேள்வியை வைத்துவிட்டு நான் தொடர விரும்புகிறேன் நாம் கடவுளை நம்புகிறவர்களா ஆவிக்குரியவர்களா ஆன்மீகவாதிகளா கோயிலுக்கு போறவங்களா பூசை செய்கிறவங்களா தொழுகை செய்யறவங்களா யாரானாலும் சரி நாம செய்ய போறது நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற மீதி பேர் செய்யற மாதிரி செய்ததுக்காக நாம் அங்கே போறோமா அல்லது நம்மளை படைச்சவரு நாம யாரை கடவுள் நம்புறோமோ அவர் விரும்புற மாதிரி நாம் செய்ய போயிடோமான்னு ஒரு நிமிஷம் நின்று கேள்வி கேட்டுட்டு இனிமேல் கோயிலுக்குள்ள போகணும் இனிமேல் சர்ச்சு கூட்டத்துக்கு போகணும் இனிமேல் தொழுகைக்கு போகணும் இனிமேல் பூசைக்கு போகணும் இனிமேல் சாமிக்கு படைக்க போகணும் எதுனாலும் வைத்துக் கொள்ளுங்கள் இது நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய முக்கியமான காரியமாக இருக்கிறது சரி கவனிக்கலாம் இங்கே நாம் கவனிக்கக்கூடிய காரியம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமானாகிய ஆவேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபிடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான் பெற்றபடியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்தீர்கள் நீதிமான் மற்றும் குற்றமற்றவர் ஆபேலை பற்றிய உண்மையை கவனிக்கும் பொழுது ரைச்சியஸ் அண்ட் இன்னோசென்ட் இது தொடக்க நூல் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது மத்திய இருபத்தி மூணு முப்பத்தி ஐந்துல ஏசு சொல்லுகிறார் அப்ப ஆபேல பற்றியும் காயினை பற்றியும் தொடக்க நூலில் சொல்லப்பட்டது சத்தியம் உண்மை என்பதை ஏசு இங்கே அட்டாச் பண்றாரு அல்லது அதை ஒத்துக்கொள்கிறார் அதை அங்கீகரிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு முறை அந்த வசனத்தை உங்கள் மனதில் பதி வைக்க முயற்சி செய்கிறேன் கவனிப்போமாக இவ்வாறு நேர்மையாளனான ஆபேலின் ரத்தம் முதல் தொடங்கிறாரு பார்த்தீங்களா அப்ப ஆபேல் ரத்தம் சிந்தினான் என்பது இங்கே நமக்கு தெரிகிறது காயினாலே அது நடந்தது ஒருவனை கடவுள் ஏத்துக்கிறார் இன்னொருவனை கடவுள் புறக்கணிக்கிறார் கடவுளை புறக்கணிச்சுவேன் கடவுள்கிட்ட போய் நான் என்ன திருந்தி கேட்கணும் மாறாக இன்னொருவரை குற்றம் சொல்லி இன்னொருவனை அழிக்க முயற்சி நடப்பது மத பெயராலே கடவுள் நம்பிக்கை பெயராலே கடவுளுக்கு பயந்து நடப்பதற்கு பதிலாக யார் கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறார்களோ யார் கடவுளாலே புறக்கணிக்கப்படுகிறார்களோ நேர்மையான நீதிமானை கொலை செய்வது என்பது மத என்பது தொடக்க முதல் நடக்கிறது அது கடவுளை தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது எந்த இரத்த பலிக்கும் பதில் கொடுத்தே ஆகணும் கடவுள் அதை கேட்காம விடவே மாட்டார் மனித நிமித்தமாய் சிந்தப்படுகிற இரத்தத்திற்கு அந்த பலிக்கு கடவுள் பதில் கேட்காமல் யாரையும் விட மாட்டார் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு அடையாளம் காட்டுகிறது அப்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆவேலை பற்றிய உண்மைகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் வகைகள் இருக்கிறது லூகா பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி ஒரு வசனத்தை கவனித்துப் பார்க்கும் பொழுது ஆதலால் தேவ ஞானமானது நான் தீர்த்ததரிசிகளையும் அப்ரோசலர்களையும் அவரிடத்தில் அனுப்புவேன் அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள் ஆவேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்று முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீவரசி ரத்த பலியும் இந்த சொல்லுகிறது கடவுள் நிமித்தமாக இரத்தம் சிந்தப்படுவதோ கொலை செய்யப்படுவதோ ஒருவர் நிந்திக்கப்படுவதோ அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உண்மையிலே ஆன்மீகவாதி என்பவர்கள் உண்மையான பரிசுத்த துறவரம் என்று சொல்வார்கள் அல்லவா தூய வாழ்க்கை வாழ்கிறவர் குடும்ப வாழ்க்கையை துறந்தவர் என்ற அர்த்தமல்ல துறவறம் என்பது இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது கவனமாக நடக்கவில்லை என்றால் அதை அவர் மீண்டும் விசாரிக்காமல் விட மாட்டார் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறது அது கிறிஸ்துவால் மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது இது இந்த எச்சரிக்கை இருந்தாலும் இன்னொன்றை நாம் உறுதியாக நம்பலாம் கிறிஸ்துவும் ஒத்துக்கொள்கிறார் ஏற்பாட்டை ஒத்துக்கொள்கிறார் ஆம் இப்படி இது நடந்தது என்பதை உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார் இயேசு கிறிஸ்து இன்று முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக பூமியிலே பிறந்தார் அவரை கடவுள் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறோம் அவரை கடவுள் என்று நம்புவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான காரணம் மனிதனாக அவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஏற அவருக்கு முன்பாக நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகளைப் பற்றியும் அங்கே நடந்த நிகழ்வுகளைப் பற்றியும் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் எல்லாம் அவரை கொன்றும் அவருக்கென்றும் அவர் மூலமாக படைக்கப்பட்டது என்பதை கிறிஸ்தவன் நம்புகிறார் கிறிஸ்தவம் நம்புகிறது இங்கே ஆதியாகிய பைபிளை ஏசு அங்கீகரிக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் ரெண்டு விஷயம் கவனமானது ஒன்று கும்பிட போகிற கடவுள் சொல்லுகிறபடி தன்னுடைய வேலையை அவர் செய்ய வேண்டும் இன்னொன்று அந்த தெய்வீக நம்பிக்கை உள்ள மக்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் விசாரிக்காமல் விடமாட்டார் என்று வேதம் சொல்லுவதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் உண்மை எதுவாக இருக்கிறது இபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவருடைய காணிக்கை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார் அவன் பேசுகிறார் தொடர்ந்து ஆபேலை பற்றிய உண்மைகளை நாம் படித்துக்கொண்டே வரும்பொழுது விசுவாசத்தினால் அதாவது நம்பிக்கையினால் ஆபேல் கடவுள் விரும்புகின்ற பலியை அவர் செலுத்தினார் சாக்ரிஃபைஸ் ஆஃபர்ட் சாதாரணமாக அல்ல நம்பிக்கையினாலே அவர் செலுத்தினார் கடவுளைப் பற்றிய நம்பிக்கை உள்ளவனாகவும் அவர் விரும்புகிறபடி செய்கிறவனாகவும் அவன் இருந்திருக்கிறான் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது சரி தொடர்ந்து காயின் ஆபேலை பற்றி கவனிப்போம் ஆதி ஆகமும் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழாவது வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடு ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் காயின் செய்த தவறுக்காக கடவுள் அவனை எச்சரிக்கிறார் தண்டனை கொடுக்கிறார் உனக்கு ஏன் போ முகம் மாறி போச்சு எனக்கும் உனக்கும் தானே நீ ஏன் இன்னொருத்தனை பாக்குற நிறைய நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா ஆன்மீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அதை ஆவியாக இருக்கிற கடவுள்கிட்ட இருந்தும் அவருடைய வார்த்தையில இருந்தும் கத்துக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனவங்க இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போனவங்க இதுக்கு முன்னாடி காணிக்க கொடுத்தவங்க இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நம்மனவங்க அவங்க எப்படி இருக்காங்க ஓ அவங்க நல்லா இருக்காங்களா அப்போ அதே மாதிரி நான் செஞ்சா எனக்கு அதே மாதிரி நடக்கும்னு நாம் நம்மை படைத்தவரிடத்தில் தொடர்பு கொள்வதற்கு பதிலாக சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அவங்க செய்யற மாதிரியே நாம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்ப நம்பிக்கையினாலே அவன் பலி செலுத்தினான்னு சொல்லுது விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் அப்ப கடவுளுடைய வார்த்தையை கவனமாக கத்துக்கிட்டு எந்த மதமானாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒவ்வொரு மதத்திற்கும் என்று ஒரு வேத நூல் இருக்கிறதல்லவா மறை நூல் இருக்கிறது அந்த மறை மறைநூலிலே சொல்லப்பட்டபடி நான் செய்கிறேனா என்று கவனிக்க வேண்டும் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு கடவுள் கையிலே கொடுத்த பைபிளில் சொல்லப்பட்டபடி நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நடத்த வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் நாம் தவறு செய்வோம் கடவுளாலே விசாரிக்கப்படுவோம் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளும் இருந்த நிமித்தம் தானே காயினை கடவுள் எச்சரிக்கிறார் இங்கிருந்து கவனிக்க வேண்டிய காரியம் என்ன ரெண்டு குறிப்புகளை நம்முடைய மனதிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஃபேஸ் த ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்னதான் பிரச்சனைன்றது சந்திக்கு தைரியம் வேணும் பிரச்சனை தூக்கி அடுத்த கொண்டு போகக்கூடாது விட்டுட்டு ஓடிடக்கூடாது எனக்கு கூடாது என்னால் முடியாதுன்னு நாம் சொல்ல வேண்டாம் ரெண்டாவது அக்னாலஜி த ஃபால்ட் நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கொள்கிற ஒரு தைரியம் வேண்டும் என்ற ரெண்டு எச்சரிக்கையை காயினுக்கு இங்கே கடவுள் கொடுக்கிறார் படைத்தவர் கொடுக்கிறார் அதனாலதான் பின்னாளிலே கிறிஸ்துவுக்கு பின்னாடி கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது யோவான் முதல் நிருபத்திலே மூன்றாம் அதிகார பனிரெண்டாவது வசனத்தில் தொடங்கும் பொழுதே காயினை போல நீங்கள் இராதேயுங்கள் அந்த தீயோனை சார்ந்தவன் அவன் தீயோனை சார்ந்திருந்தான் தன் சகோதரனை கொலை செய்தான் இது கொடுமையானது தீமையானது நேர்மையான செயல் செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் நாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது என்பதை காயினுக்கு கடவுள் செய்த எச்சரிக்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் சரி என்ன கடவுள் எச்சரிக்கை கொடுத்தார் ப்ராப்ளம் பிரச்சனைகளை சிக்கல்களை எதிர்கொள்ளுங்கள் அடுத்து என்ன எச்சரிக்கை கொடுத்தார் அக்செப்ட் அக்னாலஜி உன் தவறை ஒப்புக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார் வெளியே வர முயற்சி பாவம் ஒன்று நடந்துருச்சு அந்த பாவம் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணுன்றார் அதை கண்டுக்காம போக கூடாது இந்த எச்சரிக்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே பாவத்தை புறக்கணித்து விட்டு போகவே முடியாதுங்க ஒரு காலத்திலும் பாவத்திற்கு ஒரு விளைவு உண்டு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒரு எதிர் செயல் இருக்கும் வந்த தூக்கி செவுத்தலை அடிச்சா திரும்பி வரும் அத மாதிரி பாவத்தை கண்டுக்காம போயிட்டதுனால அங்க பால் இல்லைன்னு நினைக்காதீங்க அது திரும்பி வரும் ஆனபடினால தான் அதை சந்தித்து சரி செய் என்று சொல்லி அவர் இங்கே நினைவுபடுத்துகிறார் ஆதி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே காயின் தன் சகோதரனாகிய ஆவேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகி ஆவேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் ஏன் கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறாரு அப்படின்னா அவன் பிரச்சனை வந்தப்பே அதை சரி பண்ணி வேறு மாதிரி அமைந்திருக்கும் இப்ப அவன் கொலைகாரனாக மாறுகிறான் உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டே இருந்ததுனால இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன உன்னால சரியா செய்யவே முடியாதா நீ பாராட்டு பெறவே முடியாதா பிரச்சனை தான் சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கும் பொழுது வருகிற வினைதான் இது அதனாலதான் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன செய்தான் என்று தெளிவாக நமக்கு பேசுகிறது இவ்வளவு நேரம் நாம் படித்த பாடத்திலிருந்து நம் மனதிலே பதிய வைக்க வேண்டிய இறுதி பாடம் லெசன்ஸ் என்ன அப்படின்னா டீல் வித் பாவத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் அதை சரியான விதத்திலே கையாளுங்கள் அப்படி இல்லை என்றால் பாவம் உங்களோடு பேரம் பேச ஆரம்பித்து விடும் இதுக்கு பதில் செஞ்சிடலாமா அதுக்கு பதிலாக இதை பண்ணிடலாமா இதை முடிவறைக்க அதை பண்ணிடலாமா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அல்லவா நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்ட கதை ஊசி திருடுனப்ப நீ என்னை சரி பண்ணாமல் விட்டதுனால நான் இன்னைக்கு தூக்கு தண்டனையில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சின்ன பிள்ளையில கதை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க சரி அதனால தான் பாவத்தை டீல் பண்ணல அப்படின்னா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஜமாளிக்க ஆரம்பித்து விடும் அது நம்மை கையாள ஆரம்பித்து விடும் என்ன கொடுமையான பாவமும் அதன் விளைவுகள் வந்தாலும் இந்த காயின் ஆபேலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் காட் ப்ரொவைட்ஸ் கடவுள் தேவையானதை வழங்குகிறார் அல்லது வழிவாசலை திறந்து கொடுக்கிறார் சிக்கலில் இருந்து வெளியே வருவதற்கு பாவத்தில் இருந்து விடுதலை ஆவதற்கு அவர் வழிவாசலை திறந்து கொடுக்கிறார் ப்ரொவைட் என்ற சிந்தனையோடு நாமும் பாவத்தில் இருந்து வெளியே வரவும் காயினை போல பாவம் செய்யாமல் இருக்கவும் ஆபேலை போல அவர் விருப்பப்படி செயல்படவும் இனிமேல் ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகிற நாம் எல்லாரும் நம் விருப்பப்படி கடவுளுக்கு ஒரு காரியத்தை செய்யாமல் நம்மை படைத்தவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மளை வளர்த்து கொள்ள உன்னதத்தின் தேவை நமக்கு துணை செய்வாராக எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே பாவம் கொடுமையானது வஞ்சனை உள்ளது எங்களையே ஒரு நாளைக்கு விழுங்கிவிடும் அந்த பாவம் மகிழ்ச்சியா இருக்கும் அல்லது அந்த பாவம் எங்களை சோர்வடைய வைக்கும் அதை அடுத்த தீமைக்கு வழிநடத்திச் செல்லும் என்பதை காயின் ஆபேல் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் பாவத்தை பாவமாகவும் பரிசுத்தத்தை பரிசுத்தமாகவும் நாங்கள் கவனிக்க கிருபித்தாரும் நோய்க்காக விண்ணப்பம் செய்வது பிரச்சனைகளுக்காக விண்ணப்பம் செய்வது வாழ்வின் கஷ்டங்களிலிருந்து இருந்து காப்பாற்றுங்கள் என்றும் விண்ணப்பம் செய்வது பிரார்த்தனை செய்வது சிறந்ததுதான் அதைவிட என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது எதை நான் இன்னும் இந்நிடத்தில் சரி பண்ணி கொள்ளவில்லை என்று நாங்கள் ஜெபித்து உங்களுடைய வசனத்தின் மூலம் எங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே ஆம் பிரியமானவங்களே இன்று நீங்கள் கேட்டேன் இதுலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் இவரேர் பதினோராம் அதிகாரம் நான்காம் அவசனத்தின் படி ஆவேலி குறித்து சொல்லப்பட்ட சாட்சி என்ன கீழ மரடிய சொல்கிறேன் குறித்து வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் இவரையேர் பதினோராம் அதிகாரம் நான்காம் அவசனத்தின் படி ஆபேலை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி என்ன இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ் எம் எஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களை தெரியப்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமது கிரேசிஸ் வேடி என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை ஆசிரியத்து காத்து இந்த நாள் முழுவதும் வழிநடத்துவாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு